ஏய் இதெல்லாம் என்ன நீங்கள் மண்டக்கரம் பண்ணி ஆடி திரியிறீ நீங்கள் யாருக்கு அசதில்ல. ஆனால் நீங்கள் எதிர்கட்சியாக இருக்கும்போது கோபேக் மோடி நீங்கள் மோடி கருப்பு கொடி காட்டுறீங்க. நீங்கள் புரட்டாக்காலுங்கிறீங்க. பிரதமர் வர்றது அரசு முறை பயணமாக வரும்போது புரட்டாக்காலுங்க. அதான் எடப்பாடி ஆச்சுக்கு. அவர் ஆட்சியில் இருக்கும்போது அதே புரட்டாக்கால் ஆட்டுக்கால் இருக்காதா? இப்போ உங்களுக்கு மட்டும் புரட்டாக்கால் வந்துடுதா? இன்னொரு கொச்சலை ஆற்றில் இந்த மீன்பிடி பகுதி தமிழ்நாடு மின் தொடர்பு கழக நிறுவனம் உயர் மின் கோபுரம் அமைப்பதை நிறுத்த வேண்டும் அல்லது மாற்றுப்பாதையில் கொண்டு போக வேண்டும் என்கிற கோரிக்கை வைத்து தான் நாங்கள் இந்த போராட்டத்தை செய்கிறோம். ஏற்கனவே உங்களை சந்தித்து இந்த தகவலை நாங்கள் சொன்னோம். இந்த நாளில் நாங்கள் போராடுங்கிறதையும் முன்னறிவிப்பாக கொடுத்தோம். இதில் என்னென்னா, நாங்கள் ஏதோ தேவையற்று எங்களுடைய அரசியல் தேவைக்காக எங்களுடைய தன் தேவைக்காக போராடுறதா நினைக்கக்கூடாது. இது வந்து ஒட்டுமொத்த இந்த நாட்டு மக்களுக்காக தான் நாங்கள் இதை செய்கிறோம். இதில் வந்து தெலுங்கர் மலையாளி கன்னடர் கிறித்தவர் இஸ்லாமியர் இந்து இதெல்லாம் இங்கே கிடையாது. நீங்கள் பார்க்குறீங்க, எண்ணூர் முகத்துவார வழியே இந்த கொச்சலை ஆற்றின் கழிமுகத்தின் வழியே தான் இப்போ பழவேற்காடு ஏரி இந்த ஆறு இதிலிருந்து தான் போகுது தண்ணீர் கடலுக்குள்ளே. இங்கே மழை பெய்கிற தண்ணி எல்லாம் அதன் வழியே தான் உள்ளே போய் கலக்குது. அது என்ன நடந்துச்சு அப்படின்னா, முகத்துவார வழியே கழிமுகத்தின் வழியே கடலுக்குள்ளே போய் கலக்கிற வாய்ப்பு இருக்கும்போதே நம்ம வெள்ளத்தில் எப்படி மிதந்தோன்னு உங்களுக்கு தெரியும். ஒவ்வொரு ஆண்டும் எப்படி நம்ம வெள்ளத்தில் தத்தளித்து நம்ம எவ்வளவு பேர் இடரை சந்தித்தோன்னு தெரியும். ஆனால் இப்போது அந்த ஆறே குறுக்க மறிக்கப்படுது. ஏற்கனவே வந்து காட்டுப்பள்ளியில் துறைமுகங்கிட்ட அதானி வந்து இது போய் எங்கே கடலில் சேருமோ அந்த இடத்துல மதில் சுவர் கட்டி எழுப்பிட்டார். வேணால் நீங்கள் வாங்க, நான் காட்டுறேன், அது இருக்குது. நாங்கள் அதுக்கும் சண்டை போட்டோம், போராடணும், இன்னும் போராடும், அது இடிக்கிற வரை போராடணும் எங்களே. இப்போ இதில் என்னென்னா, இந்த கொற்றலை ஆற்றில் வந்து இந்த மின்கோபுரம் அமைக்கிற போது முன்னாடி ஒரு அந்த அந்த தூண் மட்டும் இருக்கும். இப்போ அந்த தளம், அதாவது கான்கிரீட் சுவர் போட்டு தளம் போட்டு அதன் மேலே இது கட்டப்படும் போது ஆறு வந்து முழுக்க மறைக்கப்பட்டது. பாதிக்கு மேலே ஆக்கிரமிச்சிட்டாங்க. இப்போ இன்னொரு இது ஒரு மீன்கோபுரத்து எந்த பக்கம் தான் முடிஞ்சிருது ஆறு. அப்போ எங்கள் மக்கள் எப்படி படகுல போய் மீன் பிடிக்கிறது, எப்படி இந்த தண்ணி வழிந்து போய் கடலுக்குள்ளே சேரும், எவ்வளவு பேராபத்து இருக்குது பாருங்கள். இது ஆனால் எல்லாமே இது பசுமை தீர்ப்பாயம் கொடுத்தது, கடலோர ஒழுங்கு மண்டல அது கொடுத்த அந்த அதனுடைய எல்லாத்தையும் மீறி இவர்கள் ஆக்கிரமிக்கிறாங்க. இதை வந்து இது எப்படி இதுக்கு எப்படி அதிகாரம் துணை போகுதுன்னு எனக்கு தெரியல. எல்லாமே வந்து இந்த காற்றை நிலத்தை நீரை நாசமாக்குற நஞ்சாக்குற மாசுபடுத்துகிற ஆலைகளாக இருக்குது. இப்போ வெந்நீரை உள்ளே கொடுக்குறாங்க, கேட்டால் நாங்கள் குளிர் பதப்படுத்தி குளிரூட்டி தான் நாங்கள் உள்ளே விடுறேங்கிறாங்க. அப்படி செய்கிறது இல்லை, சொல்கிறது தான். அது சாம்பல், அது அனல் மின் நிலையத்திலேருந்து வெளியே வருகிற உலர் சாம்பல். அதுபோக இந்த கழிவு நீங்கள் பாருங்கள், அந்த பதாகையில் நாங்கள் குறிப்பிட்டு காட்டுங்கிறக்காக வச்சுருக்கோம். எவ்வளவு மீன்கள் செத்து விழுகுது பாருங்கள். மானுட உணவு தேவையில் 30 விழுக்காடை மீன்கள் நிறைவு செய்யுது. இப்போ மீனெல்லாம் இப்படி நஞ்சாகி செத்து போகுது கடலுக்குள்ளே, நாங்கள் மீனே பிடிக்க முடியல அப்படின்னா எப்படி எவ்வளோ பெரிய பேரிடரை எவ்வளோ பெரிய ஆபத்தை இந்த மானுட குலம் சந்திக்கணும்னு நீங்கள் சிந்திச்சு பார்க்கணும். கொஞ்சம் தூரத்தில் பார்க்கணும். ரெண்டாவது, இந்த கழிமுகம் வழியாக இந்த துறை இந்த முகத்துவார் வழியாக இருக்கிற அலையாத்தி காடுகள் இந்த சதுப்பு நிலங்களில் தான் நண்டு இந்த என்ன சொல்கிறது இந்த விரால் மீன் மற்ற இதுகளெல்லாம் மீன்களெல்லாம் வந்து இங்கே வந்து குஞ்சு முட்டையிட்டு குஞ்சு பொறிச்சு திருப்பி அழைச்சிக்கிட்டு கடலுக்குள்ளே போகுது. அந்த இனப்பெருக்கம் செய்யுது. அதுக்கு சுத்தமாக வாய்ப்பு இல்லாமல் வெந்நீர் அது எப்படி நீஞ்சி உள்ளே வரும்? வெறும் நச்சு நீர், வெறும் எண்ணெய் கழிவு எப்படி உள்ளே வரும்? அப்போ அது வரும்போது அது என்ன இருக்குது, மலட்டுத்தன்மை அடைஞ்சு முட்டைகளெல்லாம் நாசமாகி முட்டையிடுகிற திறனை இழந்து அப்படியே திரும்பி போயிடுது. இப்போ வர்றதே இல்லை. அதனால் இப்போ பல வேற்காடு நண்டு நம்ம பார்ப்போம், செம்பொன் நிறத்தில் இந்த வண்ண நிறத்தில் இருக்கிற நண்டெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதெல்லாம் மறந்துட வேண்டியதான். நீங்கள் இறால்லாம் இல்லை, உலகத்திலேயே இறால் வந்து சதுப்பு நிலத்தில் தான் பெருசாக வளரும், ரொம்ப சுவையாக இருக்கும். ஆனால் அதெல்லாம் நம்ம மறந்துட வேண்டியதான். அப்போ ஒரு மக்கள் 10,000 மக்கள் அதை சார்ந்து வாழுகிற மக்களின் எதிர்காலம்னு மட்டும் நீங்கள் நினைக்காதீங்க. அதுக்காக நாங்கள் போராடுறோம்னு நினைக்காதீங்க. இனி ஒரு நாள் மழை வெள்ளம் வரும்போது நீங்கள் எவ்வளோ பெரிய பேராபத்தை சந்திக்கிறீங்கன்னு மட்டும் பாருங்கள். அது காரணம் இதெல்லாம் தான். அந்த படத்தை பாருங்கள், நீங்கள் காட்டுங்க. நம்ம பிள்ளைங்க நிற்கிறாங்க. அந்த கோபுரத்தை வைக்கிறதுக்கு எப்படி தரையை கட்டுறாங்க பாருங்கள். அந்த குறுக்க ஆறையே, அந்த கொற்றலை ஆறையே எப்படி மூடுறாங்க பாருங்கள். இது எப்படி தண்ணி போகும், கடலுக்குள்ளே போகும்?
யாராவது அறிவு இருக்கிறவங்க செய்யற செயலா இது? இது இது செய்யற செயலா? இது எப்படி இது? இப்போ இதை வந்து செய்யணும், கோரிக்கை வைப்போம், போராடுவோம். எங்கள் நிலம் எங்கள் வளம் அதை காக்கிறதுக்கு நாங்கள் மக்களோடு நின்று சண்டை செய்வோம், போராடுவோம். ஆனால் ஒரு நாள் இல்லை இல்லைனாலும் ஒரு நாள் அதிகாரம் மாறும்போது, இந்த மண்ணை மக்களை நேசிக்கிற எங்களை போன்ற பிள்ளைகள்கிட்ட அதிகாரம் வரும்போது ஒரே நாளில் அதில் பேத்து தூர போட்டு போயிட்டே இருப்போம். நீ அப்புறம் ஐயோ நாளும் வராது, அம்மா நாள் வராது, நான் 1000 கோடி முதலீடு செஞ்சேன், 5000 கோடி யாரை கட்டு முதலீடு செஞ்ச, யாருக்காக முதலீடு செஞ்ச? நீர்நிலைகளை ஆக்கிரமித்து நீரின் தேவை என்னன்னு தெரியாதா ஆட்சியாளர்களுக்கு, இந்த முதலாளிகளுக்கு தெரியாதா? நிலத்தின் இந்த 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 கொட்டளை ஆற்றினுடைய தேவை என்னன்னு தெரியாதா? பலவேற்காடு ஏரியினுடைய இது தெரியாதா? உங்களுக்கு தெரியாதா? அதையெல்லாம் அழிச்சிட்ட அப்புறம் என்ன என்ன செய்ய போறீங்க நீங்கள்? எப்படி வளர்ச்சின்னு காட்டுறீங்க? இது எப்படி வளர்ச்சின்னு காட்டுறீங்க நீங்கள்? இதுதான் வளர்ச்சியா? இவங்க என்ன காட்டுற வளர்ச்சினா, நாங்கள் பட்டினியாக நின்று கையேந்தும் போது விண்ணூர்தியில் பறந்து வந்து உணவு பொட்டலத்தை போடுறது வளர்ச்சி, டெவலப். அப்படிதானே சொல்கிறாங்க, நாங்கள் சோத்து பொட்டலம் போட்டோம், எதில் போட்டோம், ஹெலிகாப்டர் வந்து போட்டோம், இதெல்லாம் என்ன வளர்ச்சி? இந்தியா 110 லட்சம் கோடி கடன் வந்துருக்கு, நம்மது 7 லட்சம் கோடி கடன் வந்திருக்கு. இந்த கடன் விழுக்காடு உயர்வதற்குல, இதுதான் இவர்கள் காட்ட நினைக்கிற, கட்டமைக்க நினைக்கிற வளர்ச்சி. அது இல்லைன்னு சொல்ல சொல்லுங்க பாப்போம், சொல்ல சொல்லுங்க. 10,000 பள்ளிக்கூடம் அரசு பள்ளிக்கூடம் இடிகிற நிலையில் இருக்கு, சீரமைக்க முடியாத நிலையில் இருக்கு. நீங்க அந்தந்த பகுதியில் இருக்க தொழில் அதிபர்கள் செல்வந்தர்கள்ட்ட காசு வாங்கி சீரமைச்சுக்கிறீங்கன்னு தலைமை ஆசிரியர்களுக்கு உத்தரவு. அப்போ அவர்கள்ட்ட சம்பளம் வாங்கிக்கிறீங்கன்னு சொல்லுவீங்க. அடுத்து இவ்வளவு சிக்கல் இருக்கும்போது 80 கோடிக்கு நான் பேனா வைக்கிறேன் கடலுக்குள்ள, இதெல்லாம் சேட்டையா இல்லையா? 80 கோடிக்கு பேனா, ஐயா எம்ஜிஆர் அவர் கடைசி வரை தொப்பியும் கண்ணாடி வச்சிருந்தார், அதுக்கு 80 கோடிக்கு கடலுக்குள்ள தொப்பி செலை வைப்போம். பேரைங்கிற அண்ணா அவர்கள் மூக்குப்படி அடிக்கடி போட்டாங்க, மூக்குப்படி டப்பா கூட செலை வைப்போம், கடலுக்குள்ள வைப்போம் வைப்போம். அம்மையார் ஜெயலலிதா திரைப்படத்தில் நடிச்சிருக்கிறாங்க, அவங்க ஒப்பனை பெட்டி வச்சுருந்தாங்க, அம்மா ரொம்ப நாளாக அந்த பெட்டியை பயன்படுத்துனாங்க, அம்மா நினைவாக பெட்டியை ஒரு கடலுக்குள்ளே வைப்போம், ஒப்பனை பெட்டி மேக்கப் பாக்ஸ் வைப்போம். ஏய் இதெல்லாம் என்ன நீங்கள் மண்டக்கரும் பண்ணி ஆடி திரிகிறீ நீங்கள்? யாருக்கு அசதெல்லாம்? உங்களுக்கு சமாதியே அதிகபட்சம், அதோட நில்லுங்க. தேவையில்லாமல் இந்த ஆட்டம்லாம் பண்ண காட்டக்கூடாது, சும்மா தேவையில்லாமல் இது பண்ணிக்கிட்டு மக்கள் காசை வீணடிச்சிக்கிட்டு அதெல்லாம் பண்ணக்கூடாது. ஆட்சி நடத்துங்க. இப்போ சதுரங்க விளையாட்டு வந்துருச்சா? இப்போ கடலோரத்தில் விளையாடுற கையுந்து பந்துக்கு அனுமதி கேட்குறாரு. அடுத்து புலிகளை பற்றி, அதை காப்பதை பற்றி ஒரு கருத்தரங்க, அதையும் தமிழ்நாட்டுக்கு கொடுங்க. இதுலேயே வண்டி ஓட்டிடலான்னு நினைக்கிறாங்க. வந்து துறை சார் நம்ம நாங்கள் சுரமில் வந்து பாருங்கள், இது என்னங்க இப்படி கட்டி வச்சுருக்கிறீங்க? ஆற்றை தூத்துட்டா ஆற்ற முடிட்டா அப்புறம் எப்படி அப்படின்னு ஒரு வரணும்ல? ஒரு நீர்வளத்துறை அமைச்சர் வந்து பார்க்கலாம், இல்லை யாராவது ஒருத்தர் வாங்க, ஒரு மாவட்ட ஆட்சியர், இந்த பகுதியில் வட்டாட்சியர் மாவட்ட ஆட்சியர் வந்து பாருங்கள், இது ஏற்புடையதானு பாருங்கள். செத்து எதுக்கு இந்த மீன் மிதக்குதுன்னு ஒரு விவாதம் வைங்க, எதுக்கு மிதக்குது? திருவான்மையூரில் 1000கணக்கான மீன் செத்து மிதஞ்சிச்சு, காரணம் என்ன? 100 திமிங்கிலமும் டால்ஃபினும் செத்து கரை விழுந்துச்சு, அதுக்கு என்ன காரணம்? ஏன் பொது விவாதம் எடுக்க மாட்டேங்கிறீங்க? எதுக்கு அத்தனை மீனையும் கிழித்துக்கு கிழிச்சு வயிற்று எடுக்கும்போது பாலித்தீனும் பிளாஸ்டிக் இருக்கு, அணு உள்ளிலிருந்து அதுலேருந்து எல்லாத்துலேருந்து நச்சுக்கணுவை நீங்கள் கடலுக்குள்ளே கொட்டுறீங்க, அந்த கழிவை உண்ணும் போது செத்து மிதக்குது, அதை நான் தின்னும் போது அது ஒரே நாள் செத்துருச்சு, நான் 10 நாள் கழிச்சு சாமி அவ்வளோதான். 3 வயசு குழந்தைக்கு புற்றுநோய் வருது, காரணம் என்ன? காரணம் என்ன? யார் விவாதத்துக்கு வர்றது? 3 வயசு குழந்தை என்ன, பீடி குடிச்சதா, சிகரெட் பிடிச்சதா, பான்பராக் வெத்தலை போட்டதா, இல்லை என்ன குட்கா போட்டதா, இல்லை சாரம் அடித்ததா, என்ன எதனால் வந்தது? தாய்ப்பாலில் பால் குடித்தது, தாய் மாறல, அவ்வளோதான். தாயின் மாறிலேருந்து வந்தால் பால் நஞ்சாயிடுச்சு, பால் ஏன் நஞ்சாச்சு, தாய்ப்பால் ஏன் நஞ்சாச்சு? தாய் தின்ற உணவு. எத்தனை காலத்துக்கு நாங்கள் எப்படி கத்திக்கிட்டே இருக்கிறதுன்னு நினைக்கிறீங்க? இப்படியே சொல்லிக்கிட்டே இருக்கணும். அது ஆகும், எங்கே ஆள் நடமாட்டம் இல்லையோ அங்கே போய் போராட்டிட்டு வீட்டுக்கு போ, அவ்வளோதான். இந்த செய்திகளெல்லாம் நீங்கள் யாரும் போட போகிறதில்ல, அது குறித்து விவாதம் எடுக்க போகிறதும் இல்லை. இது அதனால் இது இந்த போராட்டத்தினால இதை இந்த கோபுரத்தை நிறுத்திடுவாங்க, அதை பேத்துருவாங்க, மாற்று வழியில் கொண்டு போவாங்க, இந்த நச்சு அலைகளை நிறுவுவதை தடுப்பாக நிறுத்துவாங்க, ஆலை கழிவுகளை கொண்டு போய் இந்த ஆற்றில் கொட்டுவதை நிறுத்துவாங்க அப்படின்னு நான் நினைக்கல. ஆனால் ஒரு நாள் நிறுத்தப்படும். ஆனால் அதுக்கு இவர்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் பாருங்கள், எவ்வளோ பெரிய பேராபத்தை இவர்களே ஆட்சியாளர்களே நமக்கு உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள். என் மக்களுக்கு சொல்ல வேண்டியது எங்கள் கடமை, அதை நாங்கள் செய்வோம். அதுக்கு தான் இந்த ஆர்ப்பாட்டம்.
இப்போ திடீர்னு வந்து எதை பேசிட்டுருக்கிறோம் அஞ்சு மாதிரி நினைக்கூடாது நாளைக்கு இது ரொம்ப நாளாக நாங்கள் சொல்லிட்டுருக்கோம் அதுக்கு தான் இதை சொல்கிறோம். அப்புறம் வெள்ளத்தில் மிதக்கிறேன் என்னை வந்து காப்பாற்று நான் வந்து கழுத்தை பிடிச்சி அமைக்கி விட்டு போயிடுவேன் அன்னைக்கிலேருந்து சொல்லிக்கிட்டு இருக்கேன் நீ வெள்ளம் அடியாது சொன்ன கேட்கணும்ல. இதனால் அவங்களுக்கு என்ன முதலமைச்சர் எழுதி அப்படி உளங்குருதியில் கட 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 கடன்னு வந்து முதலமைச்சர் பார்வையிட்டார் நாட்டின் பிரதமர் பார்வையிட்டார் தரையில் இறங்கி பார்ப்பா இறங்கி பாரு அப்போ தான் தண்ணி எவ்வளவுக்கு இருக்குது மாடு எத்தனை செதக்குது மெத்து செதக்கு செத்து மிதக்குது ஆடு எத்தனை செத்து மிதக்குது மனுஷன் எவ்வளோ கஷ்டப்படுறான் கோழி எவ்வளோ செத்து மிதக்குது எம்பிட்டு தண்ணி இருக்குன்னு தெரியும். அதை விட்டு ஹெலிகாப்டர் வந்து பார்த்தா ஒரே தண்ணியாக தான் தெரியும். எங்கள் ஊர் சிவேங்க ராமநாதபுரத்தில் நீங்கள் வானூர்தியிலேருந்து பறந்து போகும்போது கீழே குனிஞ்சு பார்த்தீங்கன்னா உலகத்தின் சொர்க்க பூமியாக இருக்கும் பச்சை பசேர்னு இருக்கும் எப்படி இருக்கு வேர் கிரீன் லேண்டு அப்படிம்பா இறங்கினா புறம் சீமை கருவேல முள்ளு அது கீழே இறங்கி பார்க்கணும்ல. அதுக்கு தான் இந்த போராட்டத்தை செய்கிறோம். மாண்புமிகு தமிழக முதல்வர் கவனத்தில் எடுத்தால் என் நீர்வளத்துறை அமைச்சர் மாண்புமிகு என்னுடைய மதிப்பிற்குரிய ஐயா துரைமுருகன் அவர்கள் இதை பார்வையிட்டு இந்த துயரத்திலிருந்து என் மக்களை காப்பாற்றணும். இந்த மின் கோபுரத்தை அமைங்க நீங்கள் அதை நிறுத்த மாட்டீங்க ஏன்னா நீங்கள் காசு வாங்கியிருப்பீங்க வேறு பக்கத்தில் கொண்டு போங்க ஆற்றை குறுக்க தடுத்து அதில் அதே எப்படி சொல்கிறது கான்கிரீட்டு கான்கிரீட் சுவர் போட்டு அது மேலே ஏற்றுறதங்க பாருங்கள் அதுக்கு எப்படி மூடிட்டாங்கன்னு பாருங்கள். அது தவறு அதை செய்யாதீங்க தயவு செய்து செய்யாதீங்க அறத்தின் வழி நின்று ஆட்சி செய்வதற்கு முயற்சியாவது செய்யுங்க அவ்வளோதான் அதுதான் அதுக்கான கோரிக்கை தான் இது. சார் இப்போ மின் கோபுரங்கள் அமைக்கிறாங்க அப்படின்றது எதிர்ப்பு தான் மின் கோபுரமே இப்போ நமக்கு என்ன சொல்கிறோம்னா உங்ககிட்ட சொல்கிறேங்களே உலகம் முழுமைக்கும் அணு உலையை மூடிட்டு இந்த அனல் மின் நிலையத்தில் மாறி மாற்று மின்பர்க்கத்துக்கு விரைது ஏன்னா சூழியலுக்கு அணு உலை வேணும் அட்டாமிக் பவர் வேணும்னு பேசின ஐயா அப்துல் கலாமே முடிக்கும்போது சூழியலுக்கு பாதுகாப்பானது காற்றாலை மின்சாரமும் சூரிய ஒளி மின்சாரம் தானே முடிக்கிறது இப்போ ஏன்னா இருக்கு நீங்கள்னா எடுத்துப்பார். அப்போ அது என்ன சொல்ல வருதுன்னா இதெல்லாம் இந்த மின் இப்போ அனல் மின்சாரம் நம்ம தயாரிக்கிறோம்ல எண்ணூர்லேருந்து அந்த இடத்துக்கு நம்ம அந்த கூட்டம் முடித்து நம்ம எல்லோரும் பயணிப்போம். இவர்கள் அந்த உலர் சாம்பலை கொண்டு போகிறதுக்கு கொண்டு போகிறதுக்கு ஒரு குழா போட்டிருக்காங்க தூண் இங்கே இருக்குது குழாய் இங்கே இருக்குது எவ்வளோ நேர்மையாக கட்டிருக்காங்க பாருங்க வெடித்து பீச்சு அடிக்குது அந்த சாம்பலை அது வந்து கொட்டுற இடெல்லாம் மக்கள் வாழ்விடங்கள்லாம் நிலங்களில் பல நூற்றுக்கணக்கான ஏக்கரில் இந்த சதுப்பு இந்த உலர் சாம்பலை கொட்டி வெறும் சாம்பலாக இருக்குது சின்னதாக காற்றடித்து கூட பறந்து வந்து துணி காயப்படாது காயம் போட முடியாது நீங்கள் நடக்க முடியாது சாப்பிட முடியாது சுவாசிக்க முடியாது சாப்பிட்டா சோறு பூரா சாம்பலத்தார் அந்த நிலை இருக்குதா இல்லையான்னு வந்து ஒருத்தர் பாருங்க. மாற்று மின்பெருக்கத்துக்கு வாங்குங்கிற மறுபடியும் இன்னொரு யூனிட் இன்னொரு அனல் மின் நிலையத்தை நாங்கள் தொடங்க போகிறோம் அணுவில் இன்னொரு யூனிட் ஆரம்பிக்க போகிறோம் ஏன் அது காற்றால இருக்குல்ல அதை பெருக்கு சூரிய ஒளியில் மின்பூங்கா இருக்குல்ல அதை பெருக்கு. இதில் என்ன கொடுமைன்னா அனலை அரசு வச்சுக்கிறோம் அணுவுலையே அரசு வச்சுக்கிறோம் காற்றாலையும் சூரிய ஒளியில் மின்சாரத்தை தயாரிக்கிறது முதலாளிகிட்ட கொடுத்துரும் எப்படிப்பட்ட நிர்வாகம் இது. மின்சாரத்தின் தேவை எவ்வளவுன்னு உங்கள் எல்லாருக்கும் தெரியும் மின்சாரம் இல்லாத உலகில் எந்த இயக்கமும் இல்லைங்கிறது தெரியுது. அப்போ மின் உற்பத்தி அவசியம் மின் தேவை அவசியம் அப்படிங்கும்போது தனியார் முதலாளிகிட்ட உற்பத்தியை கொடுத்துட்டிங்கன்னா அவன் தீர்மானிக்க தான் மின் கட்டண விலைனாயிட்டா எப்படி நாங்கள் வாழ முடியும் எப்படி வாழ முடியும். மத்திய அரசு அழுத்தம் கொடுத்தனாலே நான் மின்கட்டத்தை உயர்த்துறேன்னு தம்பி செந்தில் பாலாஜி சொல்கிறாங்க மின்துறை அமைச்சர் மத்திய அரசு ஏன் அழுத்தம் கொடுக்குது ஏன்னா மின்சாரத்தை தயாரிக்கிறவன் அதானி அவன் நண்பன் அவனுக்கு காசு கட்டணம் ஏறணும் நாளைக்கு இன்னைக்கு ஒரு யூனிட் மின்சாரம் 7 ரூபாய்க்கு என் ஊரில் கொடுக்குற அதானி நாளைக்கு 15 ரூபாய் என்னன்னா என்ன பண்ணுவீங்க வேணான்றீங்களா எப்படி இருக்கு. இதை ஏன் அரசு எடுக்கலை நீ நிலம் நீ தான் பறிச்சு கொடுக்குற நீர் நீ தான் கொடுக்குற 4000 கோடி தான் முதலீடு செய்கிறான் 1500 கோடி தான் முதலீடு செய்கிறான் அரசுக்கிட்ட இல்லையா 1500 கோடி அரசு செய்ய முடியாதா 4000 கோடி இல்லையா அதையும் அதானி வரணும் அதையும் அதானி முதலாளி வரணும். அத்தியாவசிய பொருள் அத்தியாவசிய தேவையின் உற்பத்தி பொதுமையாக அரசுக்கிட்ட தானே இருக்கணும் அதானே நியாயம் அதையும் முதலாளிக்கிட்ட போகுது. எத்தனை காற்றாலை மின் உற்பத்தி நிலையத்தை வந்து அரசு வச்சிருக்கு எத்தனை சூரிய ஒளி மின் பூங்காவை அரசு வச்சிருக்கு என்ன கொடுமை பாருங்க. அதனால நான் சொல்றது மின் கோபுரம் இன்னைக்கு நீ தவிர்க்க முடியல ஆற்றை விட்டாமே நாங்கள் வந்து மாற்று மின்பெருக்கத்துக்கு போயிட்டு தூக்கிக்கிறோம் அவ்வளோதானே. அனல் மின்சாரம் மூடுப்பா தேவையில்லைப்பா எனக்கு தேவையான மின்சாரம் இதிலிருந்து வருது அவ்வளோதானே. இப்போ நீங்கள் வாங்க இந்த நாடு வாழை போடுறீங்களா எப்படி என் படகு போகும்
நீங்க ஆற்றுக்குள்ள போடக்கூடாதுன்னு இருக்குது, பசுமை தீர்ப்பாயம் கொடுத்துருக்குது, இந்த கடலோர ஒழுங்கு மண்டலம் அது கொடுத்துருக்கு, ஒழுங்குமுறை மண்டலம் கொடுத்து தடுத்திருக்கு, அதை மீறி நீ போடுற தற்காலிகம்ங்கிறது எப்படி சொல்றீங்க? தற்காலிகமா தற்காலிகம் தான், அந்த விஷத்தை சாப்பிடுங்க அப்புறம் நம்ம பார்த்துக்கலாம் அப்படி கொடுப்பீங்களா? எப்படி பசுமை தீர்ப்பாகமே 5 கோடி தண்டம் போட்டுருக்கு, 5 கோடி தண்டத்தை கட்டிட்டா நீ இந்த கோபுரத்தை அமைச்சிக்கலாம் தானே அதுக்கு அர்த்தம். தண்டம் ஏன் போடுது? தவறுன்னு தெரிஞ்சுதானே போடுது, அப்போ தவறு தானே அது. தவறில் என்ன தற்காலிகம் அப்புறம் நிரந்தரம் அதெல்லாம் என்ன? நீங்கள் எப்படி ஏற்கிறீங்க சொல்லுங்க? இப்போ அதை கட்டிட்டு அந்த கான்கிரீட் சுவரை நீங்கள் இடிப்பீங்களா? என் படகு எப்படி போகும்? நான் எப்படி போய் மீன் பிடிக்கிறது சொல்லுங்க? இந்த ஓரக்கரையில் செத்து உள்ள இந்த மீன் எடுத்து விற்கவா? நான் அது சாப்பிடவா? பள்ளிகளில் நடக்கிற அந்த குற்றங்கள், பாலியல் குற்றங்களை எதுவுமே மீடியாவுக்கு கொடுக்கக்கூடாதுன்னு தமிழக அரசு சொல்லியிருக்கீங்க. இப்போ நல்ல அரசு, நேர்மையான அரசு, அருமையான அருமையான அரசுன்னு அர்த்தம். அப்படிதானே? அதான் அர்த்தம். மக்கள் உங்களுக்கு ஒன்று சொல்கிறாங்க, மக்கள் தினந்தோறும் போராடுகிறார்கள் என்றால் மக்களுக்கான அரசு அமையவில்லை என்று அர்த்தம். அதான் உண்மை. இப்போ நீங்கள் முதல் பிரதமர் வரும்போது ஒன்று கேட்குறேன், பிரதமர் வரும்போது ஐயா சங்கர் ஜிவாலா அவர் ஒரு அறிக்கை கொடுத்தாருன்றாங்க, நான் கூட அதுக்கு எதிர்த்து அறிக்கை கொடுத்தேன். அது என்னென்னா, பிரதமரை வந்து முகநூல்லையே அதிலேயே விமர்சிச்சிங்கன்னா, சுட்டு செய்தியிலே விமர்சிச்சிங்கன்னா நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படிங்கிறது. இப்போ நான் என்ன கேட்குறேன், பிரதமர்கிட்ட கேட்குறேன், நாங்கள் விமர்சிக்காத அளவுக்கு நீங்கள் செயல்படணும்ல? நாட்டு மக்கள்லாம் வருக வருகன்னு வழி நடுங்க நின்று பூத்துக்கிற அளவுக்கு நீங்கள் ஆட்சி செஞ்சுருக்கணும்ல? விமர்சிக்கவே கூடாதுன்னா விமர்சனத்துக்கு அப்பாற்பட்டவரா நாட்டின் பிரதமர் முதல்வர் சொல்லுங்கள். நீங்கள் இதுதான் ஜனநாயகமா? நீங்கள் கட்டி காப்பாற்றி வரப்போகிற ஜனநாயகம் தானே இதுதானா? பாராளுமன்றத்தில் 8 ஆண்டுகளில் நடந்த ஒரு விவாதம் சொல்லுங்கள், வாதம் எதிர்வாதம் தானே, ஒரு தர்க்கம் சொல்லுங்கள். ஆனால் எத்தனை சட்டங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கு? பாராளுமன்றத்திலையும் ஏற்று பேசக்கூடாது, சட்டமன்றத்திலையும் ஏற்று பேசக்கூடாது, மக்கள் மன்றத்திலையும் பேசக்கூடாதுன்னு நீங்கள் யார் தான், யார் நீங்கள்? ஆனால் நீங்கள் எதிர்கட்சியாக இருக்கும்போது கோபேக் மோடி, நீங்கள் மோடி கருப்பு கொடி காட்டுறீங்க, நீங்கள் புரட்டாக்காலுங்கிறீங்க. பிரதமர் வர்றது அரசுமுறை பயணம் வரும்போது புரட்டாக்காலுங்க, அதானே எடப்பாடி ஆட்சிக்கு? அவர் ஆட்சியில் இருக்கும்போது அதே புரட்டாக்கால ஆட்டுக்கால் இருக்காதா? இப்போ உங்களுக்கு மட்டும் புரட்டாக்கால் வந்துடுதா எப்படி? அது மாதிரி தான் இவங்க சொல்கிறது. கற்பழிப்பு, எந்த குற்றமானாலும் வரக்கூடாது விவாதத்துக்கு, என்ன பெரிய ஜனநாயகம்? ஆனால் வாய்களையும் நீங்கள் என்ன பேசுனீங்க? கருத்து சுதந்திரம் பேசுனீங்க. இதே பிரதமர் ஐநாவில் போய் கருத்து சுதந்திரத்துக்கு ஆதரவாக கையெழுத்து போட்டு 4 பத்திரிகையாளரை காலையில் கை தீவிரி உழுதி போட்டார். அதை ஒருத்தர் இப்போ விடுதலை ஆகிருக்கார். அதே தான் இங்கே வன்புணர்வு செய்து கொலை செய்கிறான், கூட்டு வன்புணர்வு செய்து கொலை செய்கிறான்னு தெரியுது. அதை நேர்மையாக விசாரித்து நடவடிக்கை எடுக்க துப்பு இல்லை, அதை பேசாத, அதை பற்றி விவாதிக்காதேன்னா என்ன அர்த்தம்? இது உங்கள் பேரன், உங்கள் பேத்தி, உங்கள் வீட்டு பிள்ளை, விட்டுருங்க அப்படின்றீங்களா? அப்படி சொல்லுங்கள், நாங்களும் விட்டுறோம். நாட்டில் இருக்கிற பிள்ளைகளெல்லாம் பெண் பிள்ளைகளுக்கு தகப்பன் போல இருந்து பேசுகிறேன், அதெல்லாம் வெறும் வசனம் தானா? அன்னைக்கு மோடி வரும்போது, மோடியை எதிர்க்கும்போது இவர் பேசுனது இருக்கு, ஃபாசிஸ்ட் மோடின்னு. இன்னைக்கு பட்டமளிப்பு விழாவில் அண்ணா பல்கலைக்கழகத்தில் எப்பேற்பட்ட நாட்டின் தலை மதிப்புமிக்க பிரதமர் கையால் நீங்கள் விருது வாங்குறீங்க, பட்டம் வாங்குறீங்க. எதிர்காலத்தில் உங்கள் பேரம்பேத்திக்கிட்ட வந்து நீங்கள் பெருமையோடு காட்டிக்கலாம், நாட்டின் பிரதமர் கையாலே நான் பட்டம் வாங்கினேன். அவ்வளோ பெருமைக்குரியவர் முதல்ல உங்களுக்கு ஃபாசிஸ்ட் அப்படி தெரிஞ்சார், இடையில செலவிக்கு போட்டு எடுத்திருக்கா மோடியை, அதே ஃபாசிஸ்ட் தானே? இப்போ வேற மோடியா இல்லை டூப்பா கேட்டான்னு சொல்லுவீங்க, அன்னைக்கு எழுதி கொடுத்தேன் அப்படி எழுதி கொடுத்துட்டான் தம்பி, இன்னைக்கு எழுதி கொடுத்தது இப்படி எழுதி கொடுத்துட்டான் தம்பி, வேற என்ன 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 சிரிக்கிறீங்க? இதானே அவர் இப்படி தானே இருக்கு? நீங்கள்லாம் தான் பேசணும், எனக்கிட்டே கேள்வி வைக்கிறீங்க, என்னையே பேச வைக்கிறீங்க, அதையும் போடவும் மாட்டீங்க. பேசுறதுக்கு நானாவது பேசுறேன்ல, சரி போடு போடு போட்டு விடு. ஏ என்னைய கற்பழிச்சாலாம் தொலைக்காட்சியில் காட்டாத விவாதிக்கனா இப்படி எதை காட்டலாம், எதை காட்டலாம்னு சொல்லுங்க. ஆனால் அடுத்து இதனால் வந்து எதிர்கட்சிகள் எல்லாமே போராட்டம் நடத்துகிறாங்க எதிர்த்து,
அனுமதி தமிழ்நாட்டில் மதுரையில் நடக்கலைன்னா ஆந்திராவில் நடத்த போகுது, கர்நாடகா நடத்த போகிறாங்க, இல்லை அங்கேருந்தே உத்தரவு போட போகிறாங்க. அவங்க தான் சொல்கிறாங்க ஜிஎஸ்டி கவுன்சிலில் உங்கள் நிதி அமைச்சர் தானே இருந்தார், அவர்கிட்டையும் கேட்டுத்தானே இந்த வரியை விதித்தோம், இப்போ பேசாமல் வாய் முடிட்டு அங்கே வீட்டு பேசிக்கிட்டு இருக்கீங்களேன்னு அந்த அம்மா சொல்கிறாங்க. யார் நம்ம அம்மா சொல்கிறாங்க, நம்ம அம்மா சொல்கிறாங்க. அதுக்கு என்ன என்ன பதில் இருக்குது சொல்லுங்க. ஒருமித்த பொருளோட ஜிஎஸ்டி கவுன்சில் எல்லாம் மாநில உறுப்பினர்கள்லாம் கலந்துக்கிட்டாங்கன்னு சொன்னாங்க, ஆனால் கே பாலகிருஷ்ணன் சொல்றாரு கேரளாவுடைய உறுப்பினர் வந்து கலந்துக்கலன்னு, அது உங்க வந்து பொய் சொல்றாங்க அப்படின்னு சொல்றாங்க. கேரளாவோட உறுப்பினர் யாரு? அவங்க உறுப்பினர் அவங்க தான் ஆள்றாங்க. அவங்க உறுப்பினர் ஏன் கலந்துக்கலன்னா அவரே பேசலாமே, அப்ப நீங்க வந்து கலந்துக்கல அப்படின்னு. அதுக்கெல்லாம் நான் வரல, நான் எதிர்க்கிறேன், நான் வந்து ஜிஎஸ்டி எதுக்குறேன், ஜிஎஸ்டி எதுக்குறேன். ஜிஎஸ்டி நீ என்னன்னா நீ வரி விதிச்சுக்க, வரி விதிச்சுக்க வாங்கிக்க. மன்னராட்சி காலங்களில் நாங்கள் விளைய வைக்கிற தானியங்களை அரசுக்கு, அரசு ஏன்னா நிலம் அரசுடையது, அரசருடையது, மன்னருக்கு தான் சொந்தம். நாங்கள் விளைய வச்சு எங்களுக்கு உள்ளதை எடுத்துகிட்டு அரசு எடுத்துகிட்டு போயிடும். தானியங்களை உணவு சேமிப்பு கிடங்களில் வைப்பாங்க, சேமித்து வைப்பாங்க. சேமித்து வச்சு பேரிடர் காலங்களில் வேளாண்மை பொய்த்து போன காலங்களில் மக்களுக்கு திருப்பி கொடுப்பாங்க. அப்படி தான் உலக நாடுகள்லாம் வரி 100 ரூபாயில் 70 ரூபாய் எடுத்துக்கிறது, வரியாக எடுத்துக்கிறனாலும் நலத்திட்டமாக உயர்ந்த மருத்துவம், உயர்ந்த கல்வி, தூய குடிநீர், சிறப்பான சாலை வசதி, தடையற்ற மின்சாரம், இதெல்லாம் அதை கொடுத்துருது. ஆனால் என் நாடு இதெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு என்ன செய்துங்கிற கேள்விக்கு தம்பி தம்பி அண்ணாமலையிட்டே கேட்போம். எல்லாத்தையுமே புள்ளி விவரம் பாருங்கள், டேட்டா பேஸோடு நான் பேசுகிறேன், இப்படி பேசுகிறேன். இதை ஒரு தடவை டேட்டா பேஸோடு பேசுகிறேன். மொத்தமாக எவ்வளவு ஜிஎஸ்டியால் வருமானம், அந்த வருமானம் என்னவாக திருப்பி மக்களுக்கு நலத்திட்டமாக கொண்டு போகப்பட்டிருக்கு, செயல்படுத்தப்பட்டிருக்கு. ஒரு ஒரு அறி ஒரு ஒரு தடவை பேசுங்க, ப்ரெசன்மீட் பண்ணி பேசுங்க. அப்போ அது போறீங்க. சரி, இங்கே உயிரை கொடுத்து தீக்குளிச்சு செத்தாலே ஏற்று பார்க்க மாட்டானே, இங்கே உயிருக்கே மதிப்பு இல்லையே. ஆனால் நாங்கள் வந்து போறா என்னன்னா இப்போ சொல்லிக்கிட்டே இருக்கணும், இவ்வளோ பிரச்சனை இருக்குன்னு யார் நாங்கள் பேசலை, யார் பேசுவா மக்களுக்கு, யார் சொல்லுவா, யார் சொல்லுவா சொல்லுங்க. முதல்ல நம்ம தானே சொல்லணும், கொற்றலை ஆற்றுக்கு எனக்கு என்ன சம்பந்தம்னு கேட்பான். நான் சிவன் கேட்குறேன், ராமநாதத்துக்காரன், எனக்கு இந்த கொற்றலை ஆற்றுக்கு என்ன, இது ஏன் நிலம், என் தாய்மண், இந்த ஒரு இடம் தான் எனக்கு இருக்குது. கொற்றல் யாரில் என் அண்ணன் பிடிச்சான மீன், என் தம்பி பிடிச்சானே, என் பாட்டன் சித்தப்பன் பெரியப்பன் பிடிச்சான, நான் பிடிச்சானே, அந்த மீன் தானே எனக்கு உணவு. நிர்மலா சீதாராமன் மாதிரி சொல்ல முடியாது, வெங்காயம் விலை ஏறி போச்சம்மா, நான் வெங்காயம் சாப்பிட்றதில்ல, அதை பற்றி எனக்கு கவலை இல்லைங்க. அந்த மாதிரி நான் சொல்ல முடியாதுல்ல, நான் மீன் சாப்பிட்றதில்ல, அதனால் மீன் எப்படி பண்ணான் அப்படின்னு சொல்ல முடியாதுல்ல. அதனால் இது அவங்க கவனத்தில் எடுக்கலை. அவ்வளோ பசுமை தீர்ப்பாயுமே 5 கோடி தண்டம் தான் போடுது, எடாத அப்படின்னு சொல்ல முடியலையே. அது தவறு. நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் அவரை போய் நீங்கள் கூப்பிட்டீங்களா, அவர் வர்றேன்னா தான், நீங்கள் தானே கூப்பிட்டீங்க, நீங்கள் தானே கூப்பிட்டீங்க. இந்த முகநூலில் அவரை விமர்சித்து எழுதக்கூடாது, அது ஒரு புரோட்டோகால்னு சொல்கிறேன். நீங்கள் அவரை பிரதமரை போய் நாட்டின் முதன்மை அமைச்சரை நீங்கள் கூப்பிட்டீங்க, அவர் நான் வர்றேன் சதுரங்க விளையாட்டை நான் தொடங்கி வைக்க வரேன், அவர் ஒன்றும் சொல்லவும் இல்லை, யாரும் சொல்லலை. நீங்கள் போய் அழைப்புதல் கொடுத்து கூப்பிட்டீங்க. முதல்வர் போகிறதா இருந்தது, அவருக்கு கொரோனா வந்துட்டதுனால ஐயா டிஆர் போல போல அடுத்த மூத்த தலைவர்கள் போனாங்க, அவர் அதனால் வர்றேன்னார். அப்போ வரேன்போது முறையாக நீங்கள் உங்கள் புரோட்டோகாலே கொடுத்துருக்கணும்ல, அவர் படத்தை வச்சு மரியாதை செஞ்சிருக்கணும், இன்னும் கூப்பிடாமல் இருந்திருக்கணும், கூப்பிட்டா அதுக்குரிய மரியாதை கொடுக்கணும். இப்போ இதே போட்டி அம்மையார் ஜெயலலிதா இருக்கும்போது நடத்தினாங்க, அவங்க பிரதமரை கூப்பிடல, இவ்வளவு பூரா ஜெஸ் சதுரங்க கட்டையாக வச்சுக்கிட்டு ரோடு ஒரு சாலை ஒரு அடுக்கலாம் போஸ்ட்டு பிரமாதமாக நடத்தினாங்க. உலக புகழ்பெற்ற சிறந்த விளையாட்டு வீரன்லாம் வந்து பங்கேற்றுட்டு போனாங்க. நீங்கள் இதை செய்தீங்கன்னா அவரை அழைச்சிங்கன்னா அவருக்கு உரிய மரியாதை கொடுக்கணும்ல, இத்தனை கோடி தமிழ் மக்களுக்கு ஏற்பட்ட அவமானம் இல்லையாது,
நாங்கள் பண்பாடு தெரியாதவன், மரியாதை தெரியாத நாட்டு மக்கள், இனத்தின் மக்கள் மாதிரி எங்களுக்கு அவப்பேர் வரலையா? சொல்லுங்கள், நீங்கள் சொல்லுங்கள். எதிரியாக இருந்தாலும் வர சொல்லிட்டீங்கள, பண்பாட்டோடு நடத்தி அனுப்பணும், அதானே முறை நீங்கள் வச்சுருக்கணும். அதை பிஜேபி மறுபடியும் அவங்க சுவரொட்டி அவங்க அடித்து அது மேலே ஒட்ட, இதில் யார் கசிங்கம்? நான் பிஜேபி எதிர்க்கிறேன், நான் திமுகவை எதிர்க்கிறேன், இது எனக்கு உடன்பாடு இருக்குது இல்லை. ஆனால் இந்த இனத்தின் பிள்ளை, அந்த நிலத்தின் பிள்ளை, எனக்கு ஒரு ஆட்சிங்க அவமானம் தானே. எதுக்கு அவரை கூப்பிடணும், கூப்பிட்டு அவமரியாதைப்படுத்தணும்? அவங்க ஒட்ட ராவோட ராவா அது நீதிமன்றத்துக்கு போக, தீர்ப்பு வர, நீ குடியரசுத் தலைவர் பிரதமருக்கு உரிய மரியாதையை கொடுக்கணும்னு வர, இதெல்லாம் ஏன் உங்களுக்கு தெரியாத? என்ன நிர்வாகம் அது, என்ன நிர்வாகம்? அதனால் அது மிகப்பெரிய தவறு. அது வந்து நான் வந்து அந்த செயலை கண்டிக்கிறேன், அது நடந்திருக்கக்கூடாது. கூப்பிட்டுட்டீங்க, அவருக்கு உரிய மரியாதையை முறையாக செஞ்சு நீங்கள் அனுப்பியிருக்கணும். அதுதான் தார்மீகம், அதுதான் சரியானது. சும்மா இருக்கிறதுக்கு ஏதாவது விளையாடிட்டு இருப்போம் நினைச்சிருப்பாங்க. அது என்ன என்ன என்னப்பா, தமிழக மக்களை நீங்க பாத்துக்கோங்க, காவல்துறை தான் நான் பாக்குறேன், முக ஸ்டாலின் சொல்லிக்கிறாரு. குற்றமே நடக்காத ஒரு சூழ்நிலை உருவாக்குறது, காவல் நிலைய மரணம் நடக்கக்கூடாது, நடக்கக்கூடாது. வந்த ஒன்னே கால ஆண்டில் வந்து 9 மரணம் நிகழ்ந்திருக்கு. நடுத்தருவில் வச்சு 18-20 பேருக்கு மேலே கொலை செய்யப்பட்டிருக்காங்க. பள்ளிக்கூடங்களில் இருந்து நம்ம பிள்ளைகள், பள்ளிக்கூடத்துக்கு போகிற பிள்ளைகள், பெண் பிள்ளைகள் தற்கொலை பண்ணி சாகிறத நம்ம பார்க்குறோம், எவ்வளோ பார்க்குறோம். அந்த தங்கச்சி ஸ்ரீமதிக்கு நிகழ்ந்தது என்னன்னு கூட இது வரைக்கும் சொல்லு. இவ்வளோ போராட்டம், இவ்வளோ பேர் கத்துறோம், இவ்வளோ பிரச்சனை, இவ்வளோ வருது. நீதிமன்றம் போய் அவன் அங்கே வைப்பார் இங்கே வைப்பாருன்னு இழுத்தடிச்சா கூட அரசின் பொறுப்பா இல்லையா, கடமையா இல்லையா? என்ன நடந்திருக்கு நம்ம பிள்ளைக்கு, இந்த பிள்ளைக்கு இதான் நடந்திருக்குப்பா அப்படின்னு சொல்லணுமா இல்லையா? அப்போ அது அதுக்கு பின்னாடி வந்த மரணங்கள் எத்தனை பார்க்குறீங்க? அது வெறும் உரையாடல் தான், வெறும் உரையாடல் தான். நீங்கள் சொல்லும்போது நீங்கள் வந்து மக்களை பார்த்துக்கொள்ளுங்கள், நான் காவல்துறையை பார்த்துக்கொள்கிறேன். என்னத்தை பார்த்துக்குறீங்க? உங்கள் கிட்ட தான் இருக்குது சிபிசிஐடி இருக்குது, இந்த சட்டம் ஒழுங்கு என்ற காவல்துறை இருக்குது. இப்போ இந்த காவல்துறையால் ஸ்ரீமதியுடைய இதை விசாரிக்க முடியலன்னு சிபிசிஐடிக்கு மாத்துறீங்க, அதுக்கு தலைவர் யார்? அதுக்கு நீங்கள் தானே, ஒரே மாவு தானே. அது இட்லியாக சுட்டானா தோசையாக சுட்டானா? இது கொஞ்சம் உருண்டை உருண்டையாக வட்டமாக வரும், இது தட்டையாக வட்டமாக வரும், ரெண்டும் ஒன்று தானே, மாவு ஒன்று தானே. இப்போ சிபிசிஐடிக்கு போயிருச்சு. ஏப்பா அதுக்கு அவர் தான்ப்பா, அதுக்கு அவர் தான் தலைவர். என்னென்ன ஏதோ ஒன்று நடக்குது, இதெல்லாம் விடுங்க, இதை போடுங்க, கொஞ்சம் தயவு செய்து போட்டு விடுங்க.